இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்டா மற்றும் விண்வெளி அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற ஷார்ட் பாயிண்ட்ஸும் கொஸ்டின் ஆன்சரும் பார்க்க போகிறோம். அண்டத்தை பற்றி படிக்கும் அறிவியலுக்கு என்ன பெயர் அப்படின்னா வானியல், வான் அறிவியல் அப்படின்னு பேர். அண்ட வண்டத்தில் வந்து விண்மீன் திரள்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், விண்கற்கள், துணைக்கோள்கள், பருப்பொருள்கள் மற்றும் ஆற்றல் வந்து அண்டத்தில் வந்து அடங்கியுள்ளது. இப்போ வளர்பிறை காலத்தில் உள்ள நிலவு வந்து முதல் கால்பாகம் எனவும், தேய்பிறை காலத்தில் உள்ள நிலவு மூன்றாம் கால்பாகம் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து ஸோ வளர்பிறை காலத்தில் உள்ளது முதல் கால்பாகம், தேய்பிறை காலத்தில் உள்ள நிலவு வந்து மூன்றாம் கால்பாகம் என அழைக்கப்படுகிறது. பிறை நிலவு அப்படிங்கிறது என்னென்னா, அரையளவு ஒளியை விட குறைந்த அளவு ஒளியை இருக்கும் காலம். பிறை நிலவு என்பது என்ன அப்படின்னா, அரையளவு ஒளியை நிலவானது அரையளவு ஒளியை விட குறைந்த ஒளியில் இருக்கும் காலம் பிறை நிலவு. கூனல் நிலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரையளவு ஒளியை விட அதிக அளவு ஒளிரும் இதுக்கு என்னென்னு பேர் அப்படின்னா கூனல் நிலவு அப்படின்னு பேர். அடுத்து பிற்போக்கு இயக்கம் என்பது என்ன அப்படின்னா, கோள்கள் தங்களது பாதையை திருப்பிக் கொள்ளும் நிகழ்வுக்கு என்னென்ன பேர், பிற்போக்கு இயக்கம் அப்படின்னு பேர். பிற்போக்கு இயக்கம் என்பது என்னென்னா, கோள்கள் தங்களது பாதையை திருப்பிக் கொள்ளும் நிகழ்வுக்கு பிற்போக்கு இயக்கம் அப்படின்னு பேர். அடுத்து புவிமய கோட்பாடு. நம் முன்னோர்கள் சொல்லியபடி புவிமய கோட்பாடானது பூமியை மையமாக கொண்டு சூரியன் மற்ற கோள்கள் இயங்கி வருகிறது அப்படிங்கிறது புவிமய கோட்பாடு. சூரிய மைய கோட்பாடு அப்படிங்கிறது என்னென்னா, சூரியன் சென்ட்ரலையும் அதை சுற்றி பூமியும் மற்ற கோள்கள் இயங்குது அப்படிங்கிறது சூரிய மைய கோட்பாடு. அடுத்து சூரிய மைய கொள்கைக்கு கண்கூடான நிர்பணத்தை தந்தவர் யார் அப்படின்னா கலிலியோ. அடுத்து இந்த உலகில் 1000 கோடி விண்மீன் திரள்கள் உள்ள திரள்களாவது உள்ளன அப்படிங்கிற பாயிண்ட்டு. அடுத்து ஒரு விண்மீன் திரள் என்பது ஈர்ப்பு விசையினால் ஒருங்கமைக்கப்பட்ட அநேக விண்மீன்களின் தொகுப்பு. ஸோ ஒரு விண்மீன் திரள் என்பது என்னென்னா, ஒன்றுக்கொன்று ஈர்ப்பு விசையால் ஒருங்கமைக்கப்பட்ட அநேக விண்மீன்களின் தொகுப்புக்கு தான் என்னென்ன பேர், விண்மீன் திரள். பூவிலிருந்து பார்க்கும் பொழுது தென்படும் விண்மீன் கூட்டங்களின் தொகுப்புக்கு என்னென்னு பேர் அப்படின்னா, விண்மீன் மண்டலம் அப்படின்னு பேர். நம்ம பார்க்கறது வானத்தில் பார்க்கறது. துணைக்கோள்கள் அப்படின்னா என்னன்னா, ஒரு நிலையான சுற்றுப்பாதையில் கோள்களை சுற்றி வரும் பொருளுக்கு என்னென்ன பேர் அப்படின்னா துணைக்கோள்கள். இஸ்ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். எங்கே தலைமையிடமாக இருக்குன்னா, பெங்களூரை வந்து தலைமையிடமாக கொண்டுள்ளது. அடுத்து க்வெஸ்சன் ஆன்சர் வந்து பார்க்குறோம். நிலவானது பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 27 நாட்கள். நிலவானது சந்திரன் பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 27 நாட்கள். இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்கும். இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அருகில் 27 நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது எந்த நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும்னா அஸ்வினி. ஹான் லிப்ரேஷ் தொலைநோக்கியை கண்டறிந்தார். தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா, ஹான் லிப்ரேஷ் அப்படிங்கிற தொலைநோக்கியை கண்டறிந்தார். அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு என்ன என்ற பெயர்னா சுருள் விண்மீன் திரள். அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு என்ன பெயர் அப்படின்னா சுருள் விண்மீன் திரள். டேஷ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுள்ள துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது, GSAT-19. ஸோ GSAT-19 துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன், GSAT நிறுவனதுனால தான் 4 டன் எடையுள்ள துணைக்கோளை ஏவும் திறனுடையதாக மாறுகிறது. அடுத்து வளர்பிறை என்பது முதல் நிலவின் முதல் கால்பாகம். சூரிய மையக் கொள்கையை முதன் முதலில் முன்மொழிந்தவர் யார், நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் சூரிய மொழி கொள்கையை முதன் முதலில் முன்மொழிந்தவர். அண்டத்தின் பாதி கூறும் தியரி என்ன, தியரி என்னென்னா கருத்துக்களை கூறும், மாதிரி கருத்துக்களை கூறும் எது கூறுகிறது அப்படின்னா பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் பேங் கொள்கை அப்படின்னு அண்டத்தினுடைய ஆரம்ப காலநிலையை கூறுவது பிக் பேங் கொள்கைகள். அடுத்து ஆகாயத்தின் பெரும்பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா உர்சா மேஜர் அப்படிங்கிறது. ஆகாயத்தின் பெரும்பகுதியை அடக்கியுள்ள விண்மீன் மண்டலம். இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை என்ன அப்படின்னா ஆரியபட்டா. இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை என்ன அப்படின்னா ஆரியபட்டா. ஸோ வளர்பிறை என்பது நிலவின் முதல் கால்பாகம்,
சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்னா நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். அண்டத்தின் முன்றைய கால கொள்கைகளை கூறுவது என்னென்னா பிக் பேங், ஆகாயத்தின் பெரும்பகுதியை அடங்கியுள்ள விண்மீன் மண்டலம் என்னென்னா உர்சா மேஜர், இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை என்னென்னா ஆரியபட்டா. அடுத்து முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவில் நிலவு மேற்கில் தோன்றும். இது சரி. நிலவானது பாதியை நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு என்னென்னு பேருன்னா பிறை நிலா அப்படின்னு பேர். இது வந்து தவறான பாயிண்ட்டு, அதனால் நம்ம படிக்க வேண்டாம். அடுத்து நமது பால்வெளி திறனானது சுருள் விண்மீன் திரளாகும். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளி கோளுக்கு எது கிடையாது அப்படின்னா நிலவு கிடையாது. ஸோ கோள் இல்லாத என்ன வெள்ளி கோளுக்கு கோள் நிலவில்லாத கோள் எது அப்படின்னா வெள்ளி கோ வெள்ளி. அடுத்து ரோஹிணி. ரோஹிணி எதுக்கு மேட்ச் ஆகும்னா எஸ்எல்வி 3 ஜி சாட் 14 எதோட மேட்ச் ஆகும்னா ஜிஎஸ்எல்வி D5 ஜி சாட் 14 ஜிஎஸ்எல்வி D5 ஜி சாட் 19 ஜிஎஸ்எல்வி மார்க் 3 சந்திராயன் 2 எதுக்கு அப்படின்னா ஜிஎஸ்எல்வி மார்க் 3 மங்கள்யான் எதனால் அப்படின்னா பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் C25 இதெல்லாம் துணைக்கோள்களும் அதோட இணங்கிற ஏவுகணை இதுவும் அதோடைய அமைப்புகளும் கொடுத்துருக்கு. இது வந்து பாடத்தை பார்க்கும்போது இதுக்கான விளக்கம் வந்து பார்க்கலாம். ரோஹிணி எஸ்எல்வி 3 ஜிசாட் 14 ஜிஎஸ்எல்வி D5 ஜிசாட் 19 ஜிஎஸ்எல்வி மார்க் 3 சந்திராயன் 2 ஜிஎஸ்எல்வி மார்க் 3 மங்கள்யான் பிஎஸ்எல்வி 15 C25. அடுத்து பழைய நட்சத்திரங்கள் பழைய நட்சத்திரங்களுக்கு தொடர்புடையது நீள்வட்ட விண்மீன்கள், புது நட்சத்திரங்களுடைய தொடர்புடையது ஒழுங்கற்ற விண்மீன் திரள், அருகிலுள்ள விண்மீன் திரள் ஆண்ட்ரமெடா, அருகிலுள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சிட்டோரி. பழைய நட்சத்திரங்களோடு தொடர்புடையது நீள் வட்ட விண்மீன் என்றால் புது நட்சத்திரங்களோடு தொடர்புடையது எது அப்படின்னா ஒழுங்கற்ற விண்மீன் திரள். அருகிலுள்ள விண்மீன் திரள் என்ன அப்படின்னா ஆண்ட்ரமெடா. அருகிலுள்ள விண்மீன் திரள் ஆண்ட்ரமெடா, அருகிலுள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சிட்டோரி. பிறை நிலவு என்ற வார்த்தை நிலவானது நிலவு பாதிவிட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு. புதன் மற்றும் வெள்ளி கோள்கள் நடு இரவில் தோன்றாது. ஸோ நடு இரவில் தோன்றாத கோள்கள் புதன் மற்றும் வெள்ளி. சூரியனை சுற்றி வர செவ்வாய் எடுத்துக்கொள்ளும் காலம் 687. வெள்ளியின் அளவு எந்த கட்டத்தில் மிகச்சிறியதாக இருக்கும் கிப்பஸ் கட்டம். பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கான ஒரே ஒரு சான்று காஸ்மிக் நுண்ணலை பின்னணி, அதாவது மங்கலான பிரகாசமான வானம். பெருவெடிப்பு கோட்பாட்டிற்கான ஒரே ஒரு சான்று காஸ்மிக் நுண்ணலை பின்னணி மங்கலான பிரகாசம். அதிகளவு வாயு மற்றும் துகள்களை கொண்ட விண்மீன் திரள் என்ன அப்படின்னா சுருள் விண்மீன் திரள். அதிகளவு வாயு மற்றும் துகள்களை கொண்ட விண்மீன் திரள் என்னன்னா சுருள் விண்மீன் திரள். உலகில் முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு எது? ரஷ்யா. முதல் ஏவு வாகனத்தை ஏவிய நாடு எது அப்படின்னா ரஷ்யா. வானத்தில் அண்டத்தில்